தமிழகத்துல பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான வழக்குக்கு கடந்த வாரம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது வீரப்பன் கூட்டாளிகளுடைய தூக்கு தண்டனை ரத்து பற்றியது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது? ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் வரை சென்று தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அதற்கு எதிராக ஜனாதிபதியிடம் கருணை மனு வழங்கப்பட்டு அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்ட சூழல்ல அந்த கருணை மனுக்கள் எல்லாம் தாமதமாக சுமார் 3 ஆண்டுகள் இருந்து 7 ஆண்டுகள் வரை பல மனுக்கள்லையும் தாமதமாக கையாளப்பட்டிருக்கிறது. அதனால நாங்க வந்து இதற்கான தண்டனை ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தை தாக்கல் பண்றாங்க. சிறப்பு விஷயமாக கருதப்பட்டு 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு பெஞ்ச், ஒரு அமர்வு இந்த வழக்குகளை விசாரிக்கிறது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சதாசிவம் தலைமையில் மேலும் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த அமர்வுகளை அமர்ந்து இந்த 15 மனுக்களையும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்றாங்க. அந்த அடிப்படையில் இதுல தாமதம் கருணை மனுக்கள் வந்து தாமதமாக கையாளப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த கருணை மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பல ஆண்டு காலமாகவே நிலுவையில் வைக்கப்பட்டு அந்த தண்டனை காலத்தையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்கன்றதை காமிச்சு இந்த இன்னாடினே டிலேவை அடிப்படையாக கொண்டு இந்த வழக்கில் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதாவது 15 பேருக்கும் ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது, தூக்கு தண்டனையிலிருந்து தண்டனை குறைவாக. இதுல கர்நாடகத்திலிருந்து 7 மனுக்கள், அந்த 7 மனுக்கள்ல 4 பேர் வந்து வீரப்பனுடைய கூட்டாளிகள். அவங்க வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த கருணை மனுக்கள் எல்லாமே சரியாக உடனடியாக கையாளப்படாமல் இது எல்லாமே தாமதமாகப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தாமதத்தை அடிப்படையாக கொண்டு, ஏன்னா அந்த தாமதம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 21 அந்த அடிப்படையில ஒரு தனிநபருடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டியை பாதிக்கக்கூடிய விஷயமாக அமைகிற காரணத்தினால இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டதாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாகத்தான் கருதப்படுகிறது. சட்ட வல்லுநர்கள் முன்னாலும் சரி, பொதுமக்கள் முன்னாலும் சரி, அவர்கள் இதை ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக தான் எடுத்துக்கொள்றாங்க. ஏன்னா ஒரு பொதுவாகவே இந்தியாவில் வந்து தூக்கு தண்டனை வேண்டாம்ங்கிற விதமான ஒரு கருத்து பேதம் வந்து 2 பேர் தரப்புகள் இருந்து வருகிறது, விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் மிகவும் அரிதான வழக்குகள்ல தூக்கு தண்டனை விதிக்கப்படும் சூழல்ல இந்த நிலைமையில உடனடியாக தூக்கு தண்டனை விதிக்கப்படாமல் பல ஆண்டு காலம் நிலுவையில் வைத்திருந்து, உதாரணத்துக்கு 2003 தீர்ப்பளிக்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு இன்று வரை தூக்கு தண்டனை பிறப்பிக்கப்படாமல் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரணம் எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்புல மேலும் ஒரு 12 குறிப்புகளை வந்து அந்த நீதியரசர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபருடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக அவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அவருடைய குடும்பத்தாரை வந்து 14 நாட்களுக்கு முன்பாக, தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய ஆசையை கேட்டு குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக அவங்க சொல்றாங்க. இந்த தீர்ப்பினை பொறுத்தவரை இந்தியாவில் தூக்கு தண்டனை தேவையில்லைங்கிறத பத்தி குறிப்பிடல. இந்த வழக்குல வந்து தூக்கு தண்டனைக்கு உரிய ஒரு குற்றத்தை அவங்க செய்யலைங்கிறத பத்தி சொல்லல. ஆனால் காலதாமதம் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு இந்த மனுக்களை வந்து அவங்க விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆயுள் தண்டனையாக தூக்கு தண்டனையிலிருந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மிகவும் குறிப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழகத்திலிருந்து ஒரு 3 மனுக்கள் வந்து அது நிலுவையில் இருக்கிறது. சாந்தன், பேரறிவாளன், முருகன் அவங்களுடைய வழக்கினை பொறுத்த வரைக்கும் ரஜீவ்காந்தி கொலை வழக்கில வந்து நீண்ட காலமாக எங்களுடைய கருணை மனுக்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு அதை வந்து சரியாக பரிசீலிக்கல, நாங்கள் ஏற்கனவே அதற்கான தண்டனை சேர்த்து அனுபவிச்சிட்டோன்னு சொன்ன மனுக்களும் நிலுவையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு அதையும் கட்டுப்படுத்தும் வகையில் தான் இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்த வீரப்பன் கூட்டாளிகளுக்கான அந்த தீர்ப்புல அப்படிப்பட்ட விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ரஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பொருந்தும் வகையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. மீண்டும் வேறொரு விளக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.